வேதிக் ஹோம பூஜாஸ் அனைத்து தடைகளும் நீங்க ஸ்ரீ மகாகணபதி ஹோமம், குழந்தை பாக்கியம் ஏற்பட ஸ்ரீ சந்தான கோபாலகிருஷ்ண ஹோமம், தொழில் வியாபாரம் பெருக ஸ்ரீ சுதர்சன சக்கரராஜ ஹோமம் மற்றும் ஸ்ரீ அஷ்டபைரவ ஹோமம், ஸ்ரீ பிரத்யங்கரா தேவி ஹோமம் போன்ற ஹோமங்கள் பாரம்பரிய முறையில் செய்யப்படும். மேலும் விவரங்களுக்கு 7358234766. பலன்கள் 2020 மகரம். தன்னுடைய ராசியான மகரத்திலேயே சனி இடம் பெயரும் பொழுது அடியெடுத்து வைக்கும் காலம், ஆட்சி பெற்ற சனியாக இருக்கக்கூடிய காலம். இந்த மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு 30 கிராஸ் பண்ணவங்களுக்கெல்லாம் ரொம்ப ஒரு ஃபேவரான ஒரு டைம். மிகப்பெரிய லாபம், மிகப்பெரிய ஆதாயம், மிகப்பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சனி. எப்பவுமே ஒரு கிரகம் வந்து தன்னுடைய ஆட்சி வீட்டில் வரும்பொழுது தான் தன்னுடைய நிலையை உணர வைக்கும், தன்னுடைய சக்தியை உணர வைக்கும், தன்னுடைய பலத்தை உணர வைக்கும், தன்னுடைய பலத்தால் முன்னேற்றங்களை அதிகரித்து கொடுக்கும், தன்னுடைய டெவலப்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் நல்லபடியாக அது காண்பிக்கும். இதெல்லாம் அந்த மகரமுக்கு உண்டு. அப்போ மகரத்தை பொறுத்த வரைக்கும், அந்த ராசியுடைய தன்மையை பொறுத்த வரைக்கும், இந்த சனியுடைய பெயர்ச்சி மிகப்பெரிய ஒரு வளர்ச்சிகளை கொடுக்கக்கூடிய ஒரு நாள், ஒரு நேரம். மகரம் சனியுடைய பார்வை 3ஆம் இடம், சனியுடைய பார்வை 7, சனி பார்வை 10. மீனம், கடகம், துலாம் இந்த ராசிகளில் இந்த சனியுடைய பார்வை பதியும் போது இந்த சனி என்ன பண்ணுவார், என்ன நன்மையை கொடுப்பார். மகரமை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மெயினாக வந்து கரியர் சேஞ்ச், காலபுருஷனுக்கே தொழில், வேலை, உழைப்பு, முன்னேற்றம், இந்த வீடே வந்து மகரம் தான். அந்த மகரமில் சனி வரும்பொழுது யாரெல்லாம் அந்த ராசியில் பிறந்திருக்கீங்களோ இல்லை மகர லக்னத்தில் இருக்கீங்களோ உங்களுக்கு புதுசாக ஒரு வேலையோ இல்லை வேலையில் மாற்றமோ இல்லை தொழில் துவங்கக்கூடிய ஒரு எண்ணமோ கண்டிப்பாக உண்டு செய்யும். அதன் வகையில் ஒரு சமூக தொண்டாக இருக்கட்டும், எதுவானா இருக்கட்டும், ஆனால் அந்த மகரமில் பிறந்தவங்களுக்கு ஒரு நியூ ஜேர்னி இன் லைஃப்பை வந்து பிகின் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுக்கும், ஒரு டெவலப்மெண்ட்டை கண்டிப்பாக கொடுக்கும். இதுதான் வந்து இந்த மகரம்க்கு வந்து முழுக்க முழுக்க செய்யக்கூடிய நல்ல கால நேரம். சனியுடைய பார்வை 3ஆம் இடத்துல பதியதுனால நீங்கள் உங்கள் சகோதர அல்லது சகோதரிகளுக்கு உதவிகள் செய்யக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். அவங்களுக்கு தேவையான நன்மைகள், அவங்களுக்கு தேவையான முன்னேற்றங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க வேண்டிய ஒரு டைமாக இது தானாகவே மாறும். அதுக்கப்புறம் இந்த 3rd ஹவுஸில் 3ஆம் இடத்துல சனியுடைய பார்வை உங்களுடைய ஃபேவர்ஸ், உங்களுடைய நேம், ஃபேம், உங்களுடைய கான்டாக்ட்ஸ் இதெல்லாம் வந்து பெரிய லெவலில் கொண்டு போக ஆரம்பிச்சிடும். உங்களுடைய வளர்ச்சிக்கு படிப்படியான ஒரு பாதையை வந்து அமைச்சு கொடுத்துரும். சனியுடைய பார்வை மகரம்லேருந்து நேராக கடகமில் விழும்பொழுது உங்களுக்கு 7ஆம் இடத்துடைய பார்வையாக சனி பதியும் பொழுது கடல் கடந்து செல்லும் எண்ணங்கள் உடையவங்களுக்கு, வேறு நாடுகளில் வேலை செய்யணுன்ற ஐடியா உள்ளவங்களுக்கெல்லாம் ரொம்ப ஃபேவரான ஒரு டைம். அதுலேயும் குறிப்பாக மகரம் ரொம்ப காலமாக நான் எக்ஸாம்ஸ் எழுதிட்டுருக்கேன், ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கோம், நிறைய வாட்டி அட்டம் பண்ண ஒன்றும் கிடைக்கல, கிளிக் ஆகலை அப்படின்னு நினச்ச எல்லாருக்குமே வந்து ஓரளவுக்கு நல்ல ஆதரவான நேரம் வந்து நெருங்கக்கூடிய காலம். ஏன்னா சூரியனுடைய நட்சத்திரத்தில் இந்த சனி பிரவேசிக்கும் பொழுது அரசாங்க சம்பந்தப்பட்ட ஆதரவும் அதுக்கான ஒப்புதலும் கிடைக்கக்கூடிய ஒரு பலன் ஏற்படுத்தி கொடுக்கும். அரசியல், அரசாங்க துறையில் உள்ளவங்களுக்கும் உயர்ந்த பதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. கடினமான உழைப்பை கொடுக்கும், தூங்க முடியாத பொறுப்புகளை கொடுக்கும். ஏன்னா மகரத்த ஜென்ம சனி இல்லையா, அதனால் உழைப்பும் பொறுப்பும் அதிகரிக்கும், குடும்பத்துக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டிய சூழ்நிலை வந்து குறையும். வேலை, வாழ்க்கை, முன்னேற்றம் இதுவே உங்களுடைய லட்சியமாகவும் கொண்டு போகும். பேசிக்காகவே மகர ராசி மகர லக்னத்தில் பிறந்தவங்க ரொம்ப உழைக்கக்கூடிய தன்மையை வந்து அவங்க அதிகரிச்சுக்குவாங்க. காரணம் என்னென்னா, அது சனியுடைய வீடாக இருக்கிறதுனால எப்போவுமே உழைப்புக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதுலேயே வந்து அந்த ஒர்க்கஹாலிக்னு சொல்லக்கூடிய டைப்பில் இருக்கிறதுலாம் வாய்ப்புகள் மிக அதிகம். ஸோ ஒரு கமிட்டட் லைஃப்பை வந்து பிளான் பண்ணுறவங்க தான் அந்த மகரம். அந்த வகையில் இந்த சனியுடைய பெயர்ச்சி முதல் சுற்றில் உள்ளவங்களுக்கு, ஃபஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் 30 வயசுக்குள்ளே இருக்காங்க, முதல் சுற்றில் இருக்காங்க, ஜென்ம சனி என்ன பண்ணும், கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸும் ஒரு கன்ஃபியூஷன்ஸும் கொஞ்சம் கொடுக்கும், சில தடுமாற்றங்களை கொடுக்கும், சில அதிருப்திகளை கொடுக்கும், சில வேலை செய்கிற இடத்துல சில இடையூறுகளை கொடுக்கும், ஒரு மன நிம்மதியற்ற சூழலில் வாழ்க்கையை நகர்த்த வேண்டிய சூழ்நிலைக்கும் தள்ளப்படும். பட் இதெல்லாம் வந்து உங்களுக்கு இந்த மகரத்தை பொறுத்த வரைக்கும் பெருசாக பாதிக்காது, அனுபவங்களால் உங்களை வந்து பக்குவப்படுத்த வைக்கும். அதனால் 7.5 சனியாக இருந்தாலும் கூட மகர ராசிக்கே அதிபதி சனியாக இருக்கும்பொழுது உங்களுக்கு பக்குவம் அடையக்கூடிய சூழ்நிலைக்காக சில பயணங்களில் உங்களுக்கு இடையூறுகளை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. எச்சரிக்கையோட விழிப்புணர்வோடு இருக்கவங்களுக்கு எந்த விதமான பாதகமான பலன் நடக்கிறது இல்லை, சாதகமான பலன் தான் நடக்குது. உழைப்பால் உயர்ந்தவர்கள் யாருன்னா அந்த மகரம் தான். சனியுடைய ராசி தான் வந்து உழைச்சி மேலே வாழ்க்கையில் வந்து வர வைக்கும். அதான் சொல்லுவாங்க, ஒருத்தருக்கு அதிர்ஷ்டம் நிலைக்குதோ இல்லையோ ஆனால் உழைப்பு கண்டிப்பாக நிலைக்கும். அந்த வாசகத்துக்கு ஒரு உதாரண புருஷர்கள் யார் தான் அந்த மகர ராசி. ஸோ மகரம் இந்த முறை இந்த சனியுடைய பெயர்ச்சி, இந்த சனியுடைய பார்வைகள் உங்களுக்கு மாற்றங்கள் நிறைந்த, முன்னேற்றங்கள் நிறைந்த, புதிய வாழ்க்கையுடைய ஒப்பந்தங்கள் நிறைந்த ஒரு ஏற்றமிகு வாழ்க்கையாக கொடுக்கும். இது வேறு ஏதாவது ரூட்டில் வந்து இடையூறாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா, சனி பார்வை 7 இருக்கிறதுனால இப்போ உங்களுக்கு கல்யாணமாக வேலையா அப்படின்னு ஒரு சாய்ஸ் வந்துன்னா வேலை அப்படிங்கிறத நீங்கள் எடுக்கக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுவீங்க. ஃபஸ்ட் என்னுடைய கரியர், ஃபஸ்ட் என்னுடைய அச்சீவ்மெண்ட், அதுக்கப்புறம் தான் என்னோடய மேரேஜ். ஏன்னா சனி பார்வை 7 விழும்போது அதில் கொஞ்சம் ஒரு போஸ்ட்பான் பண்ணக்கூடிய சூழ்நிலையை கொடுக்கும். ஒரு சிலருக்கு தசாபுதிகள் அமைப்பில் கொஞ்சம் மாற்றங்கள் ஏற்படலாம். இந்த சனி 10ஆம் இடமான பார்வையாக அந்த துலாமில் பதிக்கும் பொழுது உங்களுக்கு ரொம்ப நாள் நீண்ட நாள் ஆசைகளோட ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்,
இல்லைனா ஒரு என்டர்பிரனராக மாறணும் அப்படின்னு நினச்சவங்களுக்கு அந்த வாய்ப்பை வந்து உருவாக்கி கொடுக்கும். அது வந்து மேலும் மேலும் உங்களுக்கு முன்னேற்றத்தை கொடுக்கும். இதே சனியோடைய பார்வை மீனத்தில் விழும்பொழுது அந்த மீனம் மூன்றாவது வீடு, அந்த மூன்றாவது வீடாக இருக்கிறதுனால உங்களுக்கு நிறைய பேர் ஹெல்ப்ஃபுல்லாக வரக்கூடிய வாய்ப்பை உருவாக்கி கொடுத்துரும். நிறைய கான்டாக்ட்ஸ், நிறைய ஹெல்ப்ஃபுல் ஃப்ரெண்ட்ஸ், அவங்க மூலிமா உங்களுக்கு வந்து டெவலப்மெண்ட்ஸ்க்கு வந்து சோர்ஸஸ் கிடைச்சிட்டே இருக்கும். அந்த அளவுக்கு இந்த சனி உங்களுக்கு மகரம்க்கு ஒரு எக்ஸலண்ட்டான பலனை கொடுப்பார். விழிப்புணர்வோடு இருக்க வேண்டிய இடம் பயணங்கள், உங்களுடைய சிந்தனைகள், அதே மாதிரி நீங்கள் கொடுக்கக்கூடிய கமிட்மெண்ட்ஸ், ப்ளஸ் உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸான ஒரு டைம், வேலையில் வந்து ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷனாலும் அந்த அனுபவத்தை வந்து கெயினாக எடுத்துங்க, பாசிட்டிவாக எடுத்துங்க. ஹெட்லைன்ஸ் டிவி ஆப் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. ஹெட்லைன்ஸ் டிவி ஆப் டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா மந்த்லி மந்த்லி இந்த மாத ராசி பலன், குரு பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி, புத்தாண்டு பலன், நியூமரலஜி, வாஸ்து சம்மந்தப்பட்ட எல்லா ப்ரோக்ராமும் ஒரே ஆப்பில் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக இருக்குது. ஸோ சர்ச் பண்ணி உங்களுக்கு எந்த ப்ரோக்ராம் தேவையோ நீங்கள் எடுத்து பார்க்கலாம். இனிஷியல்ஸுடைய ரிப்போர்ட்ஸ், ஒரு பெயருடைய முதல் எழுத்து எதுவாக இருந்தால் என்ன மாதிரியான பலன் கொடுக்கும், கம்ப்ளீட்டாக ஜெம் ஸ்டோன்ஸை பற்றி அனைத்தும் ஹெட்லைன்ஸ் டிவி ஆப். lifehoroscope.in உங்களுடைய பர்சனல் ஹாரோஸ்கோப் ஜென்ரேட் பண்ணோன்னா lifehoroscope.in போய் டவுன்லோட் பண்ணி, சாம்பிள் ஹாரோஸ்கோப் டவுன்லோட் பண்ணி பார்த்துட்டு உங்கள் பர்சனல் ஹாரோஸ்கோப்பை 72 pages கிளியராக நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் மேரேஜ் மேட்சிங், குரு பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி தனியாக உங்கள் பர்சனல் சார்ட்டுக்கு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். உங்கள் கரியர், உங்களுக்கு என்ன லக்கி ஜெம் ஸ்டோன், உங்களுடைய ஃப்யூச்சர் எப்படி இருக்கிறதையும் நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்க்கலாம். மகரம் ராசி 2020 புத்தாண்டு வாழ்த்துக்கள். மகரம் இந்த ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் 2020 எப்படி இருக்குது பாருங்கள். ஏதோ நாட்டு சனி நடக்குது. இது வந்து முதல் சுற்று ஒரு பக்கம் இருக்குது, ரெண்டாவது சுற்று இருக்குது, மூன்றாவது சுற்று மூணாக பிரிக்கிறோம். மகரமை பொறுத்த வரைக்கும் சனி வந்து அவ்வளோ கெடுதல் செய்கிற ஒரு கிரகம் கிடையாது. அது கூட 12 இருந்த வரைக்கும் நிறைய செலவு, விரயங்கள், காசு செலவு பண்ணுறது, அலைச்சல் கொடுக்கறது, ஹெல்த்தில் இஷ்யூஸ் கொடுக்கறதா நிறைய கொடுத்தார். பட் இப்போ வந்து உங்கள் வீட்லேயே மகரம்லேயே சனி வரார். இப்போ ஒரு கிரகம் அந்த வீட்லேயே இருந்தால் பலமானா சொந்த வீட்டில் இருந்தால் பலம் தானே. இப்போ உங்கள் வீட்டில் நீங்கள் இருக்கிறீங்க, அது பலம் தானே. உங்கள் யாரும் கேள்வி கேட்க முடியாது, ஓன் ஹவுஸ். அது மாதிரி சனி அவருடைய வீட்டை ஆக்கியபை பண்ணும்போது அவருக்கு ஸ்ட்ரென்த் அதிகம் இல்லையா, சனி உழைக்கும் வருக்கும். இப்போ வேலையில் வந்து இந்த ஹார்ட் ஒர்க், நான் சொல்லுவாங்க இல்லையா, ஹார்ட் ஒர்க் பண்ணால் லைஃப்பில் ஃபெயிலே ஆக மாட்டோம், ஹார்ட் ஒர்க் நெவர் ஃபெயில்ஸ். அந்த மாதிரி ஹார்ட் ஒர்க் நெவர் ஃபெயில்ஸுக்கு மகரம் ராசியில் சேர்ந்தவங்களுக்கு ஹார்ட் ஒர்க் நெவர் ஃபெயில்ஸ். இந்த வருஷம் உங்களுக்கு இது வரைக்கும் நீங்கள் நல்லா உழைச்சிருக்கீங்க, கடினமான உழைப்பாளி, இது வரைக்கும் அங்கீகாரம் கிடையாது, ப்ரொமோஷன் கிடையாது, க்ரோத் கிடையாது, கெயின் கிடையாதுன்னா இந்த முறை நீங்கள் அங்கீகாரம் பெறுவீங்க. அதுதான் உங்களுடைய ஹார்ட் ஒர்க்குக்கு கிடைக்கக்கூடிய ரிசல்ட் திஸ் டைம். இது மகர ராசியை சேர்ந்தவங்களுக்கு உண்டு. அதே மாதிரி மகர ராசியில் வந்து இண்டஸ்ட்ரி நிறைய பேர் நடத்துவாங்க, இந்த பெரிய மேனுஃபேக்சரிங் யூனிட்டு, இந்த சிப்காட் நம்ம சொல்கிறது, இந்த மாதிரி யூனிட்லலாம் நிறைய மகரம் தான் லிங்க் ஆவாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த மாதிரி தொழில் சம்மந்தப்பட்டது ரொம்ப பிடிக்கும். இது ஓவர்சீஸ் பிஸ்னஸும் அந்த மகரம் பண்ணுவாங்க, இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறதெல்லாம் பண்ணுவாங்க, லிங்க் ஆகும். இவங்களுக்கெல்லாம் இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் 2020 பிஸ்னஸ் க்ரோத் நல்லாயிருக்கும். ஏன்னா உங்களுக்கு சனி ஃபர்ஸ்ட் ஹவுஸ்லேயே இருந்து அவருடைய பார்வை 10 விழும், 7 விழும். இதெல்லாம் நல்ல கனெக்டிவிட்டி. இப்போ 10 பிஸ்னஸ் ஹவுஸ், 7 பார்ட்னர்ஷிப் ஆர் பிஸ்னஸோடைய பிஸ்னஸ் ஹவுஸ். இந்த கனெக்டிவிட்டி வந்து ரொம்ப ஃபேவராக இருக்குது. இது வந்து ஒரு அட்வான்டேஜாக நம்ம எடுத்துக்கலாம். ஸோ மகரம் திஸ் இயர் 2020 இது வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்டாக தான் நம்ம பார்க்க முடியும். கரியரை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் அ குட் லீட், ஒரு குட் சேலஞ்ச், ஒரு குட் அச்சீவ்மெண்ட், அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு சோர்ஸஸ் ரொம்ப நல்லாயிருக்கு. குரு 12 இவர் என்ன பண்ணுவார் தெரியுமா, சம்பாதிக்கிற காசெல்லாம் செலவு பண்ண வைப்பார். ஒன்று தன்னுடைய குடும்பத்துக்கு செலவு பண்ண வைப்பார், இல்லை அதுக்கேற்ற மாதிரி செலவு எங்கேருந்து தான் வரும்னு தெரியாது, பிளான் வந்துகிட்டே இருக்கும், செலவு போயிட்டே இருக்கும். ஏன்னா குரு 12 இதை நம்ம கெட்டதாகவும் எடுத்துக்க முடியாது. சில சமயத்தில் என்ன நடக்கும்னா, சில பேர் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நிறைய ப்ராப்பர்ட்டியாக வாங்கிட்டு இருப்பாங்க. மகரமா ரைட், செவ்வாய் உச்சம் பெற ராசி, நம்ம நிறைய சொத்து வாங்கிடுவோம், இந்த வருஷம் நல்லா சொத்தாக சேர்த்துருவோம், வாகனமாக வாங்கிக்குவோம், 5 car 6 car வாங்கி வச்சுப்பாங்க. இதெல்லாம் இந்த சுப செலவு. வீட்டில் இருக்கவங்களாம் ஃபுல்லாக கல்யாணத்துக்கு ஹெல்ப் பண்ணுறது, அவங்களுக்கு செலவு பண்ணுறது, இவங்களுக்கு செலவு பண்ணுறது, தம்பி இருக்கார் அவருக்கு பண்ணி பார்த்துருவோம், சிஸ்டர் இருக்காங்க அவங்களுக்கு மேரேஜ் பண்ணிவிடுவோம், அப்பா அவர் ஆசைப்பட்டார் அவருக்கு ஏதாவது ஒரு நம்ம வந்து ஒரு வீடு வாங்கி கொடுத்துருவோம். இந்த மாதிரி இந்த செலவெல்லாம் இந்த மகரத்துக்கு வந்து வந்துக்கிட்டே இருக்கும். அது ஒன்றும் தப்பு இல்லை. ஏன்னா உங்களுக்கு அச்சீவ்மெண்ட் நிறைய இருக்கும்போது சுப செலவு வரும்போது பண்ணிக்கலாம். வேறு ஏதாவது ஒரு நெகட்டிவாக ஏதாவது இருக்கானா, பெருசாக ஒன்றும் நெகட்டிவ்லாம் கிடையாது, கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் இருக்கும், டென்ஷன் இருக்கும். இப்போது ரொம்ப காமாக பெருசாக வேலையே இல்லாமல் சிம்பிளாக ஒரு ஒர்க் பண்ணுறதுக்கும் ஃபுல் ப்ரெஷர், ஹெவி கான்சன்ட்ரேஷன், ஒரு பெரிய ப்ராஜெக்ட் வந்தாச்சு இறங்கி பண்ணணும், 6 முடிக்கணும், முடிச்சா பெரிய அமௌண்ட்டு, டீல் சைன் பண்ணிட்டீங்க, அக்ரிமெண்ட் போட்டாச்சு, இப்போ எப்படி பண்ணுறது அது? அதுக்கு டே நைட்டாக நீங்கள் ஒர்க் பண்ணி தான் ஆகணும், எக்ஸ்ட்ரா கேர் கொடுக்கணும், எக்ஸ்ட்ரா டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். ஸ்பெண்ட் பண்ண உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் வரும்ல, அந்த ஸ்ட்ரெஸ் ஏன் கொடுக்கணும், அது சனி ஜென்மத்தை வரதுனால கொடுக்கும். இப்போ ஒரு நாளைக்கு 8 தொடர்ந்து ஒரு வேலை செய்கிறனா ஒரு ஸ்ட்ரெஸ் வரும் இல்லையா, அந்த மாதிரி தான். ஸோ மகரம் இந்த சனி ஜென்மத்தில் இருக்கும்போது கரியருக்கு வந்து முக்கியத்துவம் கொடுப்பார். நீங்கள் இன்னொன்று மகரம்லாம் பார்த்தீங்கன்னா ஒர்க்காலிக்காக இருப்பாங்க, எப்போவுமே வேலை வேலையிலேயே அப்படியே மூழ்கிடுவாங்க.
அது மகர ராசியாக இருந்தாலும் சரி, மகர லக்னம், இல்லை மகரத்தில் வந்து வீடுகளில் வந்து சனி இருக்கும், இல்லைன்னா மற்ற கோள்கள் இருக்கும், அவங்களாம் பார்த்தீங்கன்னா வர்க்காலி. அடுத்து மேரேஜ் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் இந்த சனி ஃபஸ்ட் ஹவுஸில் அவர் பார்வை போய் ஏழில் விழுது. நான் இப்போ கல்யாணம் பண்ணிக்கல, இப்போ நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் இப்போ கல்யாணம் பண்ணிக்கல, நான் இந்த இந்த கோர்ஸை முடிச்சுட்டு பண்ணிக்கிறேன், நான் இந்த ஜாப் கிடச்சவனே பண்ணிக்கிறேன், நான் அச்சீவ் பண்ண பிறகு பண்ணிக்கிறேன், நான் இப்போ வீடு கட்டின பிறகு பண்ணிக்கிறேன், இந்த மாதிரி தள்ளி போடுவாங்க. ஏன்னா மகரம்க்கு சனி ஃபஸ்ட் ஹவுஸ் இருக்கிறது முதல் முக்கியத்துவம் அவங்களுடைய க்ரோத், அதுக்கப்புறம் தான் மேரேஜ். சார் குரு வேறு 12, இப்போ குருவும் சப்போர்ட் கிடையாது. இப்போ மேரேஜ் ஆசை இல்லை மேரேஜ் நீ நம்ம மைண்டே முதல்ல அதுக்கு ப்ரிப்பேர் ஆகலாம், அந்த வரனே டக்கு டக்கு அமையாது. ஏன்னா குறை சொல்லி ரிஜெக்ட் பண்ணுறது, இதுக்கு ஆப்ஷன் வந்துடும். அடுத்து மகரம்க்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஹெல்த் வைஸ், இதுக்கு முன்னாடி வந்து 12 இருந்தனால கொஞ்சம் ஹெல்த் உபாதைகள்லாம் இருந்தது, இப்போ அந்த உபாதைகள் வந்து நிவர்த்தி ஒரு சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி. குரு 12 இருக்கிறதுனால கொஞ்சம் புனித ஸ்தலங்கள்லாம் போயிட்டு வர்றது, நல்ல கோயில்கள் வழிபாடு இதெல்லாம் கூட பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. சுப காரியங்கள் செய்கிறது, சுப செலவுகள் பண்ணுறது, தான தர்மங்கள் பண்ணுறதுலாம் வாய்ப்புகள் உருவாக்கும். ஸோ மகரம் 2020 பொறுத்த வரைக்கும் எஜுகேஷன் மாணவர்களாக இருந்தால் அவங்களுக்கு எப்படி இருக்கும்? 12 குரு ரொம்ப தூரதேச பயணம், ஃபாரினில் போய் நான் படிக்கிறேன், வேறு ஸ்டேட்டில் போய் நான் படிக்கிறேன், சக்ஸஸ். ஸோ எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் ஹார்ட் ஒர்க் அண்ட் சக்ஸஸ், கரியரை பொறுத்த வரைக்கும் ஹார்ட் ஒர்க் அண்ட் சக்ஸஸ். மேரேஜ் லைஃப் போஸ்ட்பான் பண்ணிக்கலான்ற ஐடியா வந்துக்கிட்டே இருக்கும், பேரண்ட்ஸ் ப்ரெஷர் பண்ணுறாங்க பண்ணி தான் ஆகணும்னா நீங்கள் ஏஜியும் பாருங்கள், உங்கள் ஹாரோஸ்கோப்பில் உள்ள தசாபுதிகளையும் செக் பண்ணிவிட்டு யோசிச்சு முடிவெடுங்க. பட் உங்களுக்கு அந்த மாதிரி எண்ணங்கள் வரும், அதுதான் நம்ம சொல்ல வரோம். மகரம் ஓவராலாக ஹெல்த்து வெல்த்து கரியர் ஜாப் மேரேஜ் சைல்ட் பர்த் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு வருஷமாக, உங்களுடைய அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணக்கூடிய ஒரு நல்ல வருஷமாக இந்த வருஷத்தை நீங்கள் பாசிட்டிவாக எடுத்துக்கலாம்.